அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இன்னைக்கு நிறைய இளம் பெண்கள், திருமணமானவர்கள், குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் சஃபர் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து பிசிஓடி அல்லது பிசிஓஎஸ் எனப்படும் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் அல்லது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். அதாவது இந்த நோய் வந்து எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பெண்களுடைய சூலகம் சொல்லக்கூடிய ஓவரி இருக்கு, அது வந்து கருமுட்டை உருவாக்கி கருவாக்க நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்ப ஒரு பொண்ணோட வயசு வந்த பொண்ணோட சூலகத்துல ஓவரியில வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி நீர்க்கட்டிகள் மாதிரி உருவாக்கி அது அந்த கருமுட்டை வளர்றதுக்கு இடைஞ்சலா இருந்தா அவங்களுக்கு வந்து பிசிஓடின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் இருக்கலாம், சரிங்களா? இப்போ பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் இருக்கு அப்படின்னா அதனுடைய சயின்ஸ் என்னன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குழந்தையின்மை, இது கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து செட் ஆகும். அதாவது சூலகத்துல ஓவரியில வந்து சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் பரவலா இருக்கிறதுனால அந்த சினை முட்டை வந்து முதிர்ச்சி அடைஞ்சு வெளிவரது தடைபடுது. இதனால பெண்கள் வந்து கருத்தரித்தல்ல பல சிரமங்கள் வந்து ஏற்படுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோன் குறைபாடு. இந்த சூலக நீர்க்கட்டியானது பெண்களுக்கு ஆண்மை தன்மை உள்ள ஹார்மோனை அதிகமா சுரக்க வைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வந்து இருக்கும். அடுத்து இர்ரெகுலர் மென்சஸ். இந்த இர்ரெகுலர் மென்சஸ் சொல்லக்கூடியது வந்து பிசிஓடி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு 3 மாசத்துக்கு ஒரு முறையோ, 4 மாசத்துக்கு ஒரு முறையோ, 2 மாசத்துக்கு ஒரு முறையோ, 45 நாளைக்கு ஒரு முறையோ, இந்த மாதிரி மாதவிடாய் வந்து சீரா இல்லாம என்ன இர்ரெகுலரா இருக்கும், ஒழுங்கற்ற மாதவிடான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் முகத்துல வந்து முடி வளருது. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து தாடி வீச இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அதுக்கான காரணம் என்ன பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். ஆண்மை தன்மை அதிகம் உள்ள ஹார்மோன்ஸ் வந்து இவங்களுக்கு சுரக்கிறதுனால பெண்களுக்கு வந்து முகத்துல தாடியில கழுத்துல வந்து முடி வந்து அதிகமாக்கலாம். அதே மாதிரி அடிவயிறு தொட கை கால வந்து முடி வந்து இருக்கலாம். வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது மென்சஸ் வந்து போஸ்ட்போன் ஆகிட்டே போறதுனால நிறைய வெயிட் இம்பேலன்ஸ் வந்து ஆகும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அன்யூஷுவல் வெயிட் வந்து இருக்கும். அடுத்தது வந்து பிம்பிள்ஸ் இருக்கலாம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பிம்பிள்ஸ் முகம் முழுக்க இருக்கலாம். அக்கேண்டியாசிஸ் நைஜீரியன் சொல்லுவாங்க. இன்னொன்னு அது பாத்தீங்கன்னா இந்த கழுத்து பகுதியானது வந்து பிளாக்கிஷ் டிஸ்கலரேஷன் ஆகும். அக்கல் மார்பகம் அடிப்படை அடிப்பகுதியில இதெல்லாம் வந்து கருமை நிறம் வந்து அடையலாம். இந்த அறிகுறி எல்லாருக்கும் பிசிஓடி உள்ள எல்லாருக்குமே வரும் இருக்கும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. இது வந்து ஒரு சிலருக்கு மட்டும் இருக்கலாம், அல்லது பாதி பேருக்கு இருக்கலாம். ஈவன் லீனா நார்மலா ரெகுலர் மென்சஸ் உள்ளவங்களுக்கு கூட சில நேரங்கள்ல பிசிஓடி இருக்கலாம். ஏன் பிசிஓடி வருது அப்படிங்கறது வந்து பாக்கலாம். இதுக்கான நோய் காரணம் இதுவரை சரியா யாருமே கண்டுபிடிக்கல. ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால பிசிஓடி வருதுன்ட்டு ரிசர்ச் வந்து சொல்லுது. இதுல மோஸ்ட்லி வந்து பாக்குறீங்க அப்படின்னா இளம் பெண்கள், வயசு வந்த இளம் பெண்கள் அண்ட் திருமணமானவர்கள், இவங்கதான் வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க. சில பேருக்கு செகண்டரி இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு இருக்கும். முதல்ல ஒரு குழந்தை பிறந்துடும், ரெண்டாவது குழந்தைக்கு அவங்க ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு பிசிஓடி இருக்கிறது தெரிய வரும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க வெயிட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம கேர்லெஸ்ஸா இருக்கிறது, வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறது, இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கலாம், சரிங்களா? லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், என்ன நேரம் தவறி சாப்பிடுறது, ஜங்க் ஃபுட் அதிகமா சாப்பிடுறது, பேக்கரி ஐட்டம்ஸ், கேக்ஸ், ஸ்வீட்ஸ் இது மாதிரி அதிகம் சாப்பிடறதுனால வெயிட் கெயின் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து பிசிஓடி இஷ்யூஸ் இருக்கலாம். அதனால லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து ரொம்பவே முக்கியம். இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி கருத்தரிக்க முடியாம போறதுனால நிறைய பேர் சமூகத்துல வந்து இவங்களுக்கு வந்து குழந்தை இல்லைன்ற ஒரு இன்னல இடையவர்களை வந்து சந்திக்கிறாங்க. சோ இந்த பிசிஓடி இருக்குன்றத வந்து நம்ம எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்தாலே போதும், அல்ட்ராசவுண்ட்ல பிசிஓடி இருக்கா இல்லையான்றது வந்து நல்லாவே தெரிஞ்சிடும். ஓகே, எனக்கு பிசிஓடி இருக்கு, நான் இப்ப என்ன பண்ணணும் டாக்டர் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் முக்கியம். ரெகுலர் எக்ஸசைஸ் வந்து நீங்க பண்ணுங்க. மினிமம் டைம் ஆஃப் 45 to 60 minutes நீங்க ஆரம்பிங்க. ஏன்னா 45 நிமிஷத்துல இருந்து 60 நிமிஷம் வரை நீங்க ஒர்க் அவுட்ஸ் வந்து நீங்க கண்டினியூ பண்றீங்க அப்படின்னா தான் வெயிட் லாஸ் வந்து ஆகும். அதே மாதிரி டயட் கண்ட்ரோல் வந்து ரொம்பவே முக்கியம். ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, ஸ்வீட் சாப்பிடுறது, பேக்கரி ஐட்டம் சாப்பிடுறது, கண்ணாபின்னா சாப்பிடுறது, கண்ட நேரத்துக்கு சாப்பிடுறது, எப்ப பார்த்தாலும் கடையிலே வாங்கி சாப்பிடுறது, என்ன டீப் ஃப்ரைட் அண்ட் ரோஸ்டட் ஃபுட் சாப்பிடுறது, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. டயட் கண்ட்ரோல் இல்லைன்னா பிசிஓடி இஷ்யூஸ் வந்து நீங்க வெளியே வரதுன்றது ரொம்பவே கஷ்டம். அடுத்தது ஒரு சிலருக்கு வந்து எப்பயுமே வந்து அவுட் சைட் ஃபுட்டை மட்டுமே ஒரு சில லேடிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவுட் சைட் ஃபுட் எஸ்பெஷலி நான் வெஜிடேரியன் ஃபுட், ஈவன் வெஜ் ஃபுட்டா இருந்தாலும் சீஸ் பட்டர் கீஸ்லாம் வந்து ரொம்ப அதிகம் பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஹார்மோனல் மெடிசன்ஸ் எடுத்துட்டேன், எனக்கு வந்து இன்னும் அந்த பிசிஓடி இருந்துட்டு இருக்கு, மாத்திரை போடும்போது மட்டும்தான் எனக்கு வந்து பிசிஓடி கம்மியாகுது, அப்ப மட்டும்தான் மென்சஸ் ரெகுலரா இருக்கு, நானும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்ப எனக்கு வெயிட் கெயின் தான் ஆகுது, இன்னும் வெயிட் லாஸ் ஆகல, எனக்கு வந்து மென்சஸும் ரெகுலரா வர மாட்டேங்குது அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்ல
சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ், அதாவது நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த ஹோமியோபதி கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுக்கும் பொழுது பிசிஓடிக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு. என்ன சோ உங்களுக்கு பிசிஓடி அல்லது பிசிஓஎஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தயங்காம ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எலாங் வித் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தட் இன்க்ளூட் டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா பிசிஓடி இஷ்யூஸ் வந்து அழகா வெளியே வந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். நன்றி, வணக்கம்.